இந்த டைமண்ட் செக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த டைமண்ட் செக்ஷன்லேயே அடுத்தடுத்ததாக கோல்டு கோல்டு விதவிதமான பேங்கிள்ஸ் ஒவ்வொரு பார்ட் இந்தியாவில் ஒவ்வொரு மூளை முடுக்கில் இருந்து யார் யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. அது வந்து ஒருத்தவங்க கல்கட்டாலேருந்து வந்திருக்காங்க, பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க, பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. இது பாருங்களேன், இது வந்து ஐ திங்க் ஜெய்ப்பூர் சாமன்ஸ் வந்து அங்கேருந்து வந்திருக்கு, அந்த மாதிரி இது வந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இப்போ யூனிக் போல்கி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு நிமிஷம் இந்த சாமன்ஸில் உள்ளே போய் பார்ப்போமே. ஹாய் சார். ஹலோ சார், ஹவ் யூ? குட் குட், தேங்க்யூ சார். சார் கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் ஒன். நம்மக்கிட்ட வந்து அரை சென்ட்லேருந்து 2.5 கேரட் வரைக்கும் எல்லா சைஸஸ் டைமண்ட் அவைலபிள். ஓகே. ஜிஐஎஸ் 35 பீசஸ் அபவுட் 30 சென்ட்ஸ் டில் 2.5 கேரட்ஸ். அண்ட் ஸ்டார்ஸ் மேலே 11, தட் இஸ் ப்ளஸ் 2லேருந்து 11 ஜல்லட் வரைக்கும். பாருங்கள், இங்கே வைரத்தை கொட்டி வச்சுருக்காங்க. ஸ்டட்டர்ட் ஜுவல்லரி மட்டும் இல்லாமல் லூஸ் டைமண்ட்ஸ், ஐம் ரைட் சார்? லூஸ் டைமண்ட்ஸ் 1 சென்ட் அரை சென்ட்டில் இருந்து சாலிடர் வரைக்கும் வச்சுருக்காங்க. இதில் எமரால்டு ஸ்டோன், மரகத பச்சை, ப்ளூ சஃபயர், இந்த மாதிரி எல்லா ஸ்டோன்ஸும் ஸ்பெஷல். ஓ பெருசாக சார், இதை எடுங்க. இது எத்தனை கேரட் வருது? 10 கேரட் சார். 10 கேரட். ஓ சிங்கிள் ஸ்டோன். என்ன தான் 1000 ஸ்டோன்ஸ் போட்டாலும் அதில் வந்து இந்த எமரால்டுக்கு உள்ள ஒரு மதிப்பு தனியான ஒரு மதிப்பு தான் சார். இதனுடைய காஸ்ட் என்ன வரும் சார்? இது சுமாராக 1.5 லட்சம் ரூபாய் பர் கேரட் சார். கல்லில் மட்டும்தாங்க அதனுடைய உண்மையான விலையை கண்டே பிடிக்க முடியாது. அந்த கல்லுடைய கிளாரிட்டி, கல்லுடைய எந்த ஊரில் கிடைக்கிது அதை பொறுத்து இருக்குது. இந்த எமரால்டு சாதாரணமாக பார்த்தோன்னா இதே எமரால்டு இந்த மாதிரி சைஸ் இருந்து 10,000லேயும் இருக்குது, 1.5 லட்சம் இருக்குது, 15 லட்சமும் இருக்குது. அந்த கிளாரிட்டி, கட்டிங், இது எல்லாமே. ஓ சார், நீங்கள் எங்கேருந்து சார் உங்களுடைய மெயினான பிரான்ச் எங்கே? சென்னை தான் சார். சென்னை. ஓ, பட் இந்த ஸ்டோன்ஸ் வர்றதுனா இது எங்கேருந்து வருது? ஜெய்ப்பூர்லேருந்து சார். ஜெய்ப்பூர். ஓகே, வெரி குட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, இங்கே எல்லா ஜுவல்ஸு, டைமண்ட்ஸு எல்லாமே, எல்லா டீலர்ஸ். இந்த எக்ஸிபிஷனில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிஸ்னஸ் கிடைச்சிருக்கு? நீங்கள் செப்பரேட்டாக கஸ்டமருக்கு, எண்டியூசருக்கும் விற்கிறீங்களா? நம்ம வந்து இங்கே வந்து கம்ப்ளீட்லி B2B அண்ட் ஜெனுவின் கிளைண்ட்ஸ், நல்ல கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஒன்லி ஜுவல்லர்ஸ்க்கு மட்டும்தான்? ஒன்லி ஜுவல்லர்ஸ். ஓ, இந்த இதில் மட்டும் எத்தனை ஜுவல்லர்ஸ் உங்களுக்கு இப்போ கிடைச்சிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்திருக்காங்க சார், ஜென்வின் கிளைண்ட்ஸ் வந்து. ஓகே. செயின் ஸ்டோர்ஸ் கூட வந்திருக்காங்க. வா 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 வா, ஹாப்பி பர்த்டே. அதுக்கப்புறம் செகண்ட் டே, தேர்ட் டே எல்லாம் நல்லா நல்லா மூமெண்ட் நல்லா இருந்தது சார். வெரி குட், வெரி குட். ஓகே சார், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார. தேங்க்யூ சார். டைமண்ட், எமரால்டு, ரூபி, பேர்ல், இங்கே பாருங்கள் ஒட்டியானம். இந்த ஒட்டியானம்லாம் பார்த்தோம்னாலே பார்க்குறப்பே ஒரு அழகு, நேர்த்தி. அந்த ஆமன் லக்ஷ்மி, லக்ஷ்மி கஜலக்ஷ்மி, இந்த கஜலக்ஷ்மி அன்னம் இதெல்லாம் வச்சு தான் எப்பயுமே நம்ம டிசைனுக்கு வந்து மெருகுக்கு மெருகு சேர்த்துருது. இந்த எமரால்டு ரூபியை பார்த்தோம்னா, ரூபி செட்டு பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான ஒரு டிசைன்ஸு. இதில் மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்டெப் ஆரம் கூட சொல்லலாம், ரொம்ப அற்புதமான ஒரு இது. இதை பற்றி கேட்போமே, இது என்னது? ஒரு ஜுவல்லர், லலித் ஜுவல்லர்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத். எஸ் சார். ஹலோ சார். சார் சார், ஐ ஆர் கம்மிங் ஃப்ரம் கோல்டு குரு சேனல், யூடியூப் சேனல். குட். யூ ஆர் ஃப்ரம்? ஹைதராபாத். 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 ஹோல்சேலர்? எஸ். மேனுஃபேக்சரர்? ஓ, மேனுஃபேக்சரர். ஓகே ஓகே ஓகே. ஹவு டு யூ ஃபீல் சார் ஃபார் திஸ் எக்ஸிபிஷன்? திஸ் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் த பிஸ்னஸ். பிஸ்னஸ். வி ஆர் பார்ட்டிசிபேட்டிங் ஃப்ரம் லாஸ்ட் 8 இயர்ஸ். Wow. From the last 8 years we are in this show and we are really enjoying the place here. Oh. And for the customer also it's a very nice time to buy the goods. Oh, good, 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 good. After lockdown they didn't have the time to go out and we did very good business. Yes sir, yes sir. Wish you all the best. Yes, thank sir. You so much. Sir, what is this sir? Only ruby emerald or a diamond? No, we deal only in ruby emerald studded jewelry. Uh-huh. How many grams is this? This is 120 grams sir, total belt. 120 grams. Yeah, the front part. Good, good, good sir. What about back side? Back, the customer make according to their choices. If they want this strap, they put a strap. If they want a chain, they put a chain or belt, whatever they like. They do the remaining things in their stores after some time. பாருங்க, இந்த ஒட்டியானத்தில் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. பேக்கில் எது வேணால் போட்டுக்கலாம், செயின் மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பிளேட் வச்சு அந்த ஒட்டியானத்தை இது பண்ணிக்கலாம், இல்லை த்ரெட்டு கூட வச்சுக்கலாம். விதவுட் கோல்டு வந்து ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்னா த்ரெட்டு வச்சுட்டு அதை, ஐம் ரைட் சார்? எஸ், அந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப அற்புதமான ஒரு டிசைன்ஸு இது. எல்லாருமே என்னென்னா இது ரிவர்சபிள். ஓ, இஸ் இட் ரிவர்சபிள்? எஸ். வா 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 வா, சூப்பர் சார். ஆஹா, ராதா கிருஷ்ணா ஈ பக்கம் கதா? ஒரு பக்கம் ராதா கிருஷ்ணா, ஒரு பக்கம் மொத்தம் ஆன்டிக் ஸ்டட்டட் டைமண்ட் ஒர்க் மொத்தம். ஓ ஓ ஓ ஓ. எஸ் சார், ப்ளீஸ்.
Wow. Very nice, sir. Very nice and interesting one. This is called, we call flip model. Flip model. Flip. We flip the centerpiece. Oh. You can put like this also, alternate also. Three types you can wear. Okay. Super. And this we sold on the first day. Oh. Yeah. Good. Only to the jewelers or retail? We are the first. We can challenge us. We are not interested in B2C. And right from what is the meaning of B2C? B2C means business to retail customers, and we are against to that. Okay. Anybody doing that, we will not allow them to do that. Okay. We are only here from business to business. We don't entertain all retail customers or anybody. Okay. Only to my store people whom we are not able to reach from Hyderabad. So you are supplying leading jewelers in Chennai, yes, and Pan India. Yes, Pan India. Pan India. And we also do very good exports. Oh. We are coming up with an office in Dubai in the month of October. Very good, sir. Very good, sir. Wish you all the best. Thank you so much. Thank you. Okay. Thank you. My pleasure, sir. My pleasure. Thank you, sir. Pan India, and the over Mule Murukal and the manufacturers. ஹோல்சேலர்ஸ் எல்லாருமே இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. அதில் பர்டிகுலராக பார்த்தோம்னா இதெல்லாம் பாருங்கள், இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஒரு புராதான காலத்து டிசைன்ஸ் மாதிரி, ராஜா ராணி காலத்து டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். இதை பாருங்களேன், ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிசைன். ஆனால் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, இதில் ஸ்டோன்ஸ், பட் ஸ்டோன்ஸ் வெயிட் எல்லாமே லெஸ் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எந்த அளவுக்கு அது உண்மை, எந்த அளவுக்கு லெஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்கள்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹலோ சார். ஹலோ. எஸ், ஹவ் யூ? ஓகே சார். சார், யூஆர் ஃப்ரம் ஜெய்ப்பூர் சார். ஜெய்ப்பூர் சார். வா, வெரி நைஸ் லுக்கிங் சார். வாட் இஸ் இட் சார்? திஸ் இஸ் த செட், பேசிக்கலி த ட்ரெடிஷ்னல் செட் ஃப்ரம் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் ஸ்டைல், நார்த் இந்தியன் ஸ்டைல். நார்த் இந்தியன் ஸ்டைல். ஓ, திஸ் இஸ் அ செட் ஸ்பெஷலி ஃபார் த பிரைட். ஓகே, வாட் இஸ் த வெயிட் ஆஃப் திஸ்? 284.700 கிராம்ஸ். 284. Oh, wow. I think this is uncut diamond. Yeah. Syndicate Polki diamonds. Syndicate Polki diamonds. These very are nice. The uncut diamonds and double cut diamonds. These are the double cut diamonds and these all are uncut diamonds. Uncut diamonds. Yes. Very good. Very nice, sir. Wow. Our specialty is Navratan jewelry. Yeah. Ah, very good. Super, sir. How many grams? 267.400 grams. Very good. Very nice, sir. பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றுமே, பட் எல்லாமே ஸ்டோன்ஸோடு மட்டும்தான் வரும். இந்த ஜெய்ப்பூர் ஐட்டம்ஸ் நார்த் இந்தியாவிலேருந்து வர்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. ப்ராப்ளம் ஆகிறது இல்லாமல் நம்ம ஆட்கள் எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஹவ் இஸ் ரெஸ்பான்ஸ்? வெரி நைஸ். ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஆஃப்டர் கோவிட் பார்த்தோம்னா இந்த ஜுவல்லர்ஸ் எக்ஸிபிஷன் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த எக்ஸிபிஷன்லேயே கிட்டத்தட்ட 300 ஸ்டால்ஸ் அதிகப்படமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருமே ஒவ்வொரு விஷயம் இருக்கப்போது புதுசாக இருக்குது. இதை பார்ப்போமே உள்ள. ஹாய் சார். ஹலோ சார். ஹலோ, எப்படி இருக்குது சார்? என் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது சார். கஸ்டமர் ரொம்ப நல்ல குட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம், கொண்டு வந்திருக்கோம். டிஃப்ரெண்ட்னா என்ன மாதிரி? உங்களுடைய இந்த வாட்டி என்ன ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்கீங்க? வாவ், ரியலி கிரேட், ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஹனுமன்ஜி இந்த பக்கம் புளி நகம் வச்சு. வா, வெரி நைஸ் சார். ஆஹா சார், இதெல்லாம் மேனுஃபேக்சர் ஆகிறதுக்கு, கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகுது? கஸ்டமைஸ் பண்ணோம்னா 15-20 days ஆகும். அப்படி இதே பீஸ் வேணும்னா 1 weekல பண்ணலாம். ஓ, ப்ளஸ் இது ஒரு காட் ரிங்ஸ். இது எல்லாமே காஸ்டிங் ஐட்டமா? ஆமாம் சார், எல்லாமே காஸ்டிங். காட் ரிங்கில் இது ஒரு நியூ டிஃப்ரெண்ட் ஐட்டம் சிங்கப்பூர். இந்த இதனுடைய வெயிட்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது 30 grams இருக்குது. இது ஹனுமர். நீங்கள் கலரிங் கூட பார்த்தீங்கன்னா ஹனுமர்க்கு என்ன கலரிங் இருக்கோ அதே கலரிங் தான் கொடுத்துருக்கோம் நாங்கள். வா, இல்லை பார்க்குறதுக்கு ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. ஆமாம் சார். சூப்பராக இருக்கும். போட்டவங்க கலப்பாங்க, என்ன சொல்கிறது, பட்டையை கலப்புவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் தமிழ் சொன்னாலும் நல்ல அற்புதமான வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு, பட்டையை கலப்புவாங்கன்னு. சார், இந்த கவுண்டரில் கூட வித்தியாசமாக இருக்குது. இது என்ன சார் இது? இது நவர்த்தன் மோதிரம் சார். இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கையில் செஞ்சுருக்கோம் நாங்கள். வாவ், செட்டிங்ஸ் எல்லாம் கையில் பண்ணியிருக்கோம் நாங்கள். இதனுடைய சங்கு சக்கரம் நாபம் சென்டரில் இருக்கும். பாலாஜி மோதிரம் ஒர்க் இருக்குது. சார், பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு சார். இது டைமண்ட் ஃபிட்டிங்கோட. ஓகே. எவ்வளவு weight சார் வருது இது? 24 grams சார். 24 grams. அருமையா இருக்கு. ஓ, உள்ள டல் ஃபினிஷிங் கூட இருக்குல்ல? ஆமா சார். நேரடியாவே சாய்பாபா
ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கு. இதனுடைய weight பார்த்தோம்னா 8 கிராம் வந்திருக்கு. வாவ் சூப்பர் சார். கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்க சாக்ஷாக்கா காமிச்சிரறோம். வாவ் சார் நியூ லான்ச். எத்தனை கிராம் சார் இது? 8 கிராம் சார். 8 கிராம் சார். 8 கிராம்ஸ். எஸ் சார். பரவாயில்ல. இந்த வாட்டி நிறைய டிசைன்ஸ் புது புது டிசைன்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு எக்ஸிபிட்டரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னோட போட்டி போட்டுக்கிட்டு எல்லா ஜுவல்லர்ஸை கவர் பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் சார்? ஐ திங்க் லீடிங் ஜுவல்லர்ஸாக இருப்பாங்க. நீங்கள் பேரை கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். இப்போ எத்தனை ஜுவல்லர்ஸ் உங்கள்ட்ட இப்போ வந்திருக்கு வந்து இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க? கிட்டக்கிட்ட இருப்பாங்க சார். 100 மேல தான் இருக்கும். கணக்கு இல்ல சார். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் யா எத்தனை தான் என்றது இல்ல. நீங்க சொல்ல வேணாம். அது வேற கண் திருஷ்டி பட்டாலும் பண்றோம். ஓகே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரைட் சார். ரைட். தேங்க் யூ. விஷ் யூ ஆல் தி சக்சஸ் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். இது பெங்களூர்ல இருந்து வந்திருக்க ஸ்டால்ஸ். என்ன சார் டைமண்ட் தானே இது? டைமண்ட் தான். வாவ் 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 வாவ். ரோஸ் கோல்டு டைமண்ட் பாருங்களேன். குங்கும சிமிழ் ஆன்டிக் பேங்கிள்ஸ் எவ்வளோ அற்புதமான ஒரு டிசைன்ஸாக இருக்குது. இது கோல்டுன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னடா இப்படி சொல்கிறாருன்னுங்களா? இது எல்லாமே சில்வரில் செய்து கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கேங்க. அந்தளவுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு இது. ரொம்ப சந்தோஷம் சார். வாங்க சார் உங்களுடைய ப்ராடக்ட் பற்றி இப்போ எதாச்சும் நான் வெளியே பார்த்தேன் அப்படியே பைட் வர்றப்போ இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் சார். இது எல்லாமே சில்வர் ஜுவல்லரி. நாங்கள் இது ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் வந்து கோல்டு எஃபர்ட் பண்ண முடியாத ஆளுங்களுக்காக பண்ணியிருக்கோம். சேம் டு சேம் அப்படியே கோல்டில் வர ஃபினிஷிங் லுக் வந்து சில்வரில் பண்ணியிருக்கோம். டோட்டல் சில்வர் சார். எத்தனை கிராம் சார் இருக்கும் சார்? தோராயமாக இது 170 கிராம்ஸ் இருக்கும். 170 கிராம். ஆமாம் சார். அப்போ வந்து கோல்டில் செய்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 200 கிராம்ஸ் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். பிகாஸ் கோல்டோட டென்சிட்டி இன்னும் அதிகம். ஓகே ஓகே ஓகே. வாவ் ரியலி குட் சார். ஆஹா ஒட்டியானம்லாம் கூட இருக்கா? ரொம்ப அற்புதமாக இருக்கு சார். இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதாவது கோல்டுக்கே குரு வந்திருக்காரு நம்ம சார். நீங்களாம் நம்ம துறையில் இருக்கிறனால தான். அது இல்லாமல் நான் இப்போ தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு வித்தியாசமாக டைமண்ட் கோல்டு சில்வர் அந்த மாதிரிலாம் இருக்குது. சில்வரில் வந்து இந்த மாதிரி ஒரு பீசஸ் இந்த மாதிரி கோல்டில் வாங்க முடியாதவங்க அஃபோர்டபுள் இல்லாதவங்க இந்த மாதிரி சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு பாலிஷ் பண்ணலாம். இது வந்து இன்னொரு விஷயம். மக்கள் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா சந்தேகங்கள். இது எவ்வளோ நாளைக்கு இந்த பாலிஷ் நிற்கும் சார்? இதுக்காகவே நாங்கள் ஸ்பெஷல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். லேக்கரிங்னு சொல்லிட்டு. ஓகே. லேக்கரிங் இஸ் லைக் லேமினேஷன். ஸோ இதுக்கு மேலே அந்த லேக்கரிங் பண்ணோன்னா ஒரு கண்டிப்பாக கஸ்டமர் ஒரு ஒகேஷன் யூஸ் பண்ணாங்கன்னா 4 to 5 இயர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். 4 to 5 இயர்ஸ் 4 to 5 இயர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் ஏதாவது எனி இஷ்யூனா திருப்பி ரீபாலிஷோ பண்ணிக்கலாம். வெரி குட் வெரி குட். இந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. பாலிஷ் போடுற வரைக்கும் இல்ல அது அப்படின்னு கிடையாது. ஆனா கண்டிப்பா கஸ்டமர் ஒரு கம்ஃபர்ட்டபிளான ஒரு ஜுவல்லரி பண்ணிருக்கோம். குட். பரவாயில்ல. ஒரு விதத்துல நீங்க சேவை செய்றீங்கன்னு கூட சொல்லலாம். என்ன காரணம்னா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட்ல இந்த மாதிரி நல்ல பொருளை வாங்கிக்கிறாண்டது. ஓகே உங்களோட எக்ஸிபிஷன் எப்படி இருக்கு சார்? பிரமாதமா இருக்கு. இன்னைக்கு இப்போ இன்னும் ரொம்ப பிரமாதமா இருக்கு பிகாஸ் உங்களுக்கு மீட் பண்ணி. காட் பிளஸ் யூ சார். ஓகே ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஹாய் வியூவர்ஸ். கடந்த 2 எபிசோட்ல ஜெம்மன் ஜுவல்லரி இந்தியா இன்டர்நேஷ்னல் ஃபேர் கோல்டு எக்ஸிபிஷனை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம். அதில் இருந்த எந்தெந்த ஸ்டால் போட்டிருந்தாங்க அந்த என்னென்ன டிசைன்ஸ் அப்படிலாம் சொல்லியிருந்தோம். அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா முதல் எபிசோட்லேயே நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வாசகராகிய வியூவர்ஸ் ஆகிய உங்கள்கிட்ட இருந்து நிறைய வந்துச்சு. ரொம்ப நன்றி. கோல்டு மட்டும் இல்லை இதில் இருக்க சந்தேகங்களை பற்றி இந்த துறையை சேர்ந்த ஜாம்பவான்கள் அவங்கள்ட்டெல்லாம் நம்ம கேட்க போகிறோம். உங்களுடைய சார்பாக நான் கேட்க போகிறேன். அதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். டோன்ட் மிஸ் இட். வர்ற சண்டே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.